ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவர் ஸ்டாக். நான் உங்கள் கோபிநாத். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு வந்துருவோமா? ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில இப்படியாடா கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூசைட் அட்டன் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இவங்களை என்னால் காப்பாற்றிருக்க முடியும். இப்போ எங்களால் காப்பாற்றவும் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு அந்த அளவுக்கு கோலை கிடையாது, என் பொண்ணால சூசைட்டை பண்ணிக்காதுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அழுகுற அண்ணன் இந்த உலகம் ரெகக்னைசிங் பண்ணணும், இந்த ஊரில் தன்னை ரெகக்னைசிங் பண்ணுவோம், சீசன் த்ரீல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. ஃபஸ்ட்டு போன வெளிநாடும் அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறின எக்ஸ்பீரியன்ஸும் பிக்பாஸ்க்காக இந்தியாவுக்கு வந்துருக்கும். ஸோ தியேட்டருக்கே போகாத அந்த லாஸ்லியாவோட ஃபேஸ், அந்த லாஸ்லியாவோட முகம் இன்னைக்கு தியேட்டரில் வந்து அதை பார்த்து கோடான கோடி மக்கள் கைத்தட்டி சந்தோஷப்படியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு திருநங்கைகளாக இருக்கலாம், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஏற்படுத்திருக்கலாம். ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே மனசில் வச்சு இன்னைக்கு நம்ம ட்ரைலரில் பார்த்த மாதிரியே லாஸ்லியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மைக்கை இந்த மாதிரி கையில் வச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம சத்யா சீரியல் ஆயிஷா வீடியோவை பற்றி போட்டுட்ருந்தோம். ஸோ அப்போவுமே கூட நான் இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மைக்கு நான் இந்த இடத்துல இப்படி வச்சு பேசினாலோ இல்லை காலரில் நான் வச்சு பேசினாலோ உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்கலை அப்படின்னு ஒரு சஜெக்ஷன் வந்தனால இன்றைக்கி மைக்கை இப்போ நான் என் மவுத்துக்கு நேராக வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்காதுன்னு நம்பி நான் இந்த வீடியோ கண்டினியூ. வீடியோவில் நம்ம லாஸ்லியாவை பற்றி பார்க்கும்போது லாஸ்லியா என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க இப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கஷ்டத்தையும் அப்படியே சொல்லணும் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில் இப்படியாடா கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்கள். ஸோ சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு ஸ்கூல் போகும்போது எல்லாமே ஆரம்பத்துலேயே இவங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ ஸ்கூல் போகும்போது நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு கல்ச்சுரல்ஸையும் எந்த ஒரு ஸ்டேஜையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, ஒரு சில டைம் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அங்கீகாரம் தனக்கு வேணும், ஸோ இலங்கை தமிழர்களாக இருந்துக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம பேரும் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கடுமையாக படிக்கிறாங்க. படித்து வந்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்க சின்ன வயசில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அவங்க அப்பா வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு, அவங்க வீட்டில் மொத்தமாக ஒரு அம்மா, ஒரு அப்பா, ரெண்டு தங்கச்சிங்க, ஒரு அக்கா, சரிங்களா, நாலு பிள்ளைங்க, அம்மா அப்பா, மொத்தம் ஆறு பேர் வீட்டில். அப்படி ஆறு பேர் இருக்கும்போதும் ஆறு பேர்த்துமே விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது சண்டை வந்து எப்போவுமே பெரிய அவங்கள லாஸ்ட்லேயே அவங்க அக்கா வந்து அவங்க தங்கச்சிங்களை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த புள்ள அழுதுகிட்டே அவங்க அம்மாகிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அக்காவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திட்டினதுக்கப்புறமா இவங்க கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போய் ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிறாங்க. ஸோ படுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்லியாவும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, துணி காய போட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில். ஸோ இந்த குழந்தைங்க வந்து ரெண்டுமே சின்ன குழந்தைங்க இல்லையா, ஸோ அப்படிங்கும்போது இவங்களும் அழுதுகிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க அக்கா வீட்டிலேருந்து வெளியே வரல, வீட்டிலேருந்து அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறம் ரூம்லேருந்து வெளியே வரல அப்படிங்கும்போது லாஸ்ட்லியாவுக்கு கொஞ்சம் பயமாகுது. உடனே அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இன்னும் இந்த அக்கா உள்ளே போனாங்க வெளியே வரலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. விடுடி, அவளை பற்றி அவனுக்கு தெரியும்ல, கொஞ்சம் நேரம் அவளை ஃப்ரீயாக விடு, அதுக்கப்புறம் அவளே வந்துடுவா அப்படின்னு சொல்லவும் லாஸ்ட்லியாவும் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் லாஸ்ட்லியாவுக்கு ஒரு பக்கம் என்னடா இன்னும் நம்மளுடைய அக்கா வரலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசுல படபடன்னு இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. அதுக்கு உடனே ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, கதவை தட்டி இருக்காங்க, கதவு லாக் ஆயிருந்துருக்குது. கதவு லாக் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே மேலே கதவை நாக் பண்றாங்க, அக்கா எழுந்திருக்கா வாக்கா கதவை திறக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அவங்க அக்கா கிட்ட இருந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னமும் பயம் வந்துருக்கு. பயம் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்டையும் போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி அக்கா கதவையே திறக்க மாட்டேங்கிறாங்கம்மா, அவன் நீங்கள் வந்து பாருங்கம்மா என்னாச்சுன்னு கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவும் வராங்க. வந்து அவங்க அம்மாவும் கதவை தட்டி பார்க்குறாங்க, கத்தி பார்க்குறாங்க, கூச்சல் போட்டு பார்க்குறாங்க. எந்த பண்ணாலும் அவங்க அக்கா கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அவங்க வீட்டு கதவில் ஒரு நாலஞ்சு கீழே கேப் இருக்கும். ஸோ அந்த நாலஞ்சு கேப்பில் பார்க்கும்போது அவங்க அக்காவோட கால் மட்டும்தான் தெரியுது, வேறு எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே வேறு எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஸோ அப்படி தெரியாத பட்சத்தில் அவங்களுக்குள்ள மனசில் ரொம்ப பயம் வந்துடுது. பயம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி கதவை உடைக்க சொல்கிறாங்க. ஸோ கதவை உடைச்சி பார்க்கும்போது அவங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம லாஸ்ட்லியாக கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் லாஸ்ட்லியாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அவங்க அக்கா அப்படியே நிற்கிறாங்க.
எந்த ஒரு அசைவும் இல்லை, கை கால்கள் எந்த ஒரு அசைவும் இல்லை, கண் இந்த அளவுக்கு அப்படியே முள்ளி பிழி பிதுங்கி இந்த மாதிரி நாக்கை வெளியே பொங்க போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு உங்கள் லாஸ்லியாவுக்கும் தெரில. அக்கா அக்கா எழுந்திருக்கா, எலும்புக்கா வாக்கா, நம்ம போகலாம், நம்ம தங்கச்சிங்கள்லாம் இருக்காங்க, வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க அக்காவும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அதே மாதிரி நிற்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. உடனே அக்கா என்னை பயமுறுத்தாதக்கா, நீ வாக்கா நம்ம எழுந்திரிச்சு போகலாம், இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம், வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எந்த ஒரு அசைவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. உடனே அவங்களுக்கு பயம் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சூசைட் அட்டன் பண்ணி இறந்தும் போயிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இவங்களை என்னால் காப்பாற்றிருக்க முடியும், இப்போ எங்களால் காப்பாற்றவும் முடியலை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப அழுகையாக வருது. அக்கா ஒரு பக்கம் அழுகுறாங்க, தங்கச்சி ஒரு பக்கம் அழுகுறாங்க, அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஸோ இந்த விஷயத்த அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்க அப்பா சுத்தமாக நம்பவே கிடையாது. ஏன்னா நம்ம பொண்ணு இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அது என் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு அந்த அளவுக்கு போல கிடையாது, என் பொண்ணு சூசைட்டே பண்ணிக்காதுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அழுகுறாரு. என் பொண்ணு இல்லை இல்லைன்னு சொல்லி கத்துறாரு. இருந்தாலும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவும் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்த டிரைவிங் வேலையை பாதியிலே நிறுத்திட்டு வர்றாரு. வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க அக்கா உண்மையாலுமே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு யோசிக்கும் போது, தன்னுடைய அம்மா இப்படி திட்டினதுனாலையும், தன்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னனாலையும், அதாவது சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை யாராலையும் தாங்க முடியல. வீட்டில் ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட்லேயே ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க, அவங்க அம்மா ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பா ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க, அவங்க தங்கச்சிக்கும் என்னன்னு தெரியாத வயசு தான். ஸோ லாஸ்ட்லியாவுக்கு அது என்ன நடந்திருக்குன்னு அது ஏற்றக்கூடிய மனப்பக்கம் இல்லை. ஸோ அவங்க தங்கச்சிங்களும், அக்கா எலும்புக்கா வாக்கா நம்ம விளையாடலாம், என்னை அடிக்க, என்ன ரெண்டு அடி வேணாலும் அடிச்சிக்க, வாக்கா எலும்புக்கா எலும்புக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சிங்களும் போய் அழுகுறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஒன்று தோணுது. அப்போவே இவர் சொன்னார், வெளியே போகும்போது தன்னுடைய குழந்தைகள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார், நம்ம தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்லி அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டு ரெக்கவர் ஆகிறாங்க. ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா இவங்க காலேஜும் படிக்கிறாங்க. காலேஜ் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒருத்தங்கிட்ட நம்ம ஆஃபீஸில் கை கட்டி வேலை பார்க்கறது, அதாவது ஒரு ஆஃபீஸில் உக்காந்து வேலை பார்க்கறது நமக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், தன்னை இந்த உலகம் ரெக்கக்னைசிங் பண்ணணும், இந்த ஊரில் தன்னை ரெக்கக்னைசிங் பண்ணணும். ஸோ சின்ன வயசில் எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி, யாருக்கிட்டையும் நின்று பேசினாலுமே கூட, ஏ உன் பொண்ணு பாரு அவங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா, உன் பொண்ணு என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு தன் அப்பா கிட்ட சொல்லி தன்னுடைய அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காகவும், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையுமே கூட எந்த ஒரு ஆண் மகன்கிட்டையும் தனியாக ரோட்டில் நின்று பேச மாட்டாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தெரியும், லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு தெரியும். ஸோ ஒருத்தர்கிட்ட நின்று பேசினா அந்த ஊர் அவங்கள எந்த அளவுக்கு கேவலப்படுத்தும், அசிங்கப்படுத்தும்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஸோ அந்த அசிங்கத்தை அதை அப்பாவுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லி ஏகப்பட்ட டைம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து, தன்னுடைய நான் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி இருக்கிற மக்கள் மத்தியில் இவங்க மட்டும் தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அப்படியே பொறுமையாக வந்துடுவாங்க. ஸோ தன்னுடைய சின்ன வயசில் இவங்க தியேட்டருக்கு கூட போனது கிடையாது. இப்போ வரைக்குமே அவங்க மூணே மூணு படத்துக்கு மட்டும் தேட்டருக்கு போயிருக்காங்க. அந்த மூணு படம் என்ன அப்படின்னா, ஒன்று சூப்பர் ஸ்டார் நடித்த பாபா படம், இன்னொன்று வடிவேலு சார் நடித்த இந்திரலோகத்தின் அழகப்பன் அந்த படம், இன்னொன்று கந்தசாமி. ஸோ இந்த மூணே மூணு படத்துக்கு மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க இது வரைக்குமே தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி பார்த்த அந்த லாஸ்லியா தன்னுடைய எந்த ஒரு கேளிக்கை, எந்த ஒரு விளையாட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸ்கூல் லைஃப்லேயாச்சும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம் கல்ச்சுரல்ஸில், இப்போ அதுவும் பண்ண கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணி நமக்கு என்ன ரெக்கக்னைஸுமே கிடைக்காது அப்படின்றனால ஒரு நியூஸ் சேனலுக்கு நியூஸ் ரீடராக போகிறாங்க லாஸ்ட்லியா. ஸோ அந்த நியூஸ் சேனலில் போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட பழக்க வழக்கங்கள் கிடைக்குது. ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் மூலம் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவில் இவங்க பேர் தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறாங்க. ஸோ இது மட்டும் பத்தாவது, நான் இன்னும் முன்னேறணும் அப்படின்னு நினச்ச அந்த லாஸ்ட்லியாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அழைப்பு ஒன்று வருது, பிக்பாஸ் சீசன் 3 கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு ஒன்று வருது. ஸோ இது வரைக்கும் அவங்க பிக்பாஸை பார்த்ததும் கிடையாது, பிக்பாஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, உள்ளே போனால் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அவங்க. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லாம் இந்த ஷோவை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுருக்கிறாங்க. கேட்டதுக்கப்புறம் இது ஒரு மிக பிரபலமான ஷோ தான், இந்த ஷோக்கு போயிட்டு வந்தவங்க லைஃப் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக இருந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும், சரி நம்மளும் இந்த ஒரு ரெகக்னைசிக்காக தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளும் போய் கலந்துக்குவோம், அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சீசன் 3 அட்டன் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க பண்ணின இவங்களுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு காமெடியும், ஒவ்வொரு வார்த்தைகளும்
தமிழ்நாட்டு மக்களா அந்த அளவுக்கு இருந்திருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் கவின் லாஸ்லியா பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மனசுல அவங்க நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நிச்சயம் தான் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க அப்பா லாஸ்லியாவை எந்த அளவுக்கு திட்டினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், டிவியில நீங்களே பார்த்திருப்பீங்க. ஸோ இப்படி இருந்த லாஸ்லியா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஏறி இந்தியா வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் போன வெளிநாடும் போதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஏறின எக்ஸ்பீரியன்ஸும் பிக்பாஸ்க்காக இந்தியாவுக்கு வந்தது மட்டும்தான். ஸோ அப்படியெல்லாம் முன்ன பின்ன ஃபிளைட்டே ஏறாத அந்த லாஸ்லியா முன்ன பின்ன மூணே படத்துக்கு மட்டும் தேட்டருக்கு போன அந்த லாஸ்லியா மறுபடியும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அந்த லாஸ்லியா இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, கூகுள் கூட்டப்பா சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு. ஸோ தியேட்டருக்கே போகாத அந்த லாஸ்லியாவோட ஃபேஸ் அந்த லாஸ்லியாவோட முகம் இன்னைக்கு தியேட்டரில் வந்து அதை பார்த்து கோடான கோடி மக்கள் கை தட்டி சந்தோஷப்படுறாங்களே இதுதான் வாழ்க்கை, இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றின்னு அர்த்தம். ஸோ லாஸ்லியா இது மட்டும் கிடையாது, இன்னமும் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு திருநங்கைகளாக இருக்கலாம், உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் ஏற்படுத்திடலாம். ஸோ இந்த இன்சிடன்ட் எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு அதை மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்லி இருக்காங்க, அதை விட்டு வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு லாஸ்ட்ல எப்படி தனக்கு ஒரு ரெகனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான பதவி சூஸ் பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கரெக்டான பதவி சூஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃபயர் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சா இல்லை நல்லா தான் பண்ணியிருந்தா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு கோபிநாத். தேங்க்யூ.